ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன கோலம் 5.5 வரிசை பிகினஸ் கூட போட முடியும். ஒரு சிக்கு கோலம் கற்றுக்கிற மாதிரி நமக்கு இதை படிச்சுக்கலாம். சரியா, வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். 5.5 வரிசை நேர்புள்ளி வச்சுக்கலாம். அஞ்சு புள்ளி அஞ்சு வருஷம் வச்சிட்டோம். இப்போ இந்த கோலத்தில் முக்கியமாக ஈஸியாக போடுறதுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் சிக்காக இருக்கிறதுக்காக ஈஸியாக போடுறதுக்காக இந்த மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணலாம். முதல்ல இந்த இடத்துல 1 இன்ட்டு, இந்த 1 புள்ளிக்கு மேலே 1 இன்ட்டு, இந்த 2வது புள்ளிக்கு மேலே 1 இன்ட்டு, அதே மாதிரி இந்த 3வது புள்ளிக்கு மேலே 1 இன்ட்டு. இப்போ நம்ம ஜாயின் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ ஜாயின் பண்ணுவோமா? இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இதில் ஜாயின் பண்ணிடுங்க. இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி போய் இப்படி வந்து இது ஈஸியாக இந்த லாஸ்ட் லைன் நமக்கு முடிஞ்சிருக்குல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி போட்டோம். இப்போ அடுத்த ஸ்டெப்பு, இங்கே 1 இன்ட்டு போட்டிருக்கோம்ல, இதுலேருந்து இந்த 1 புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இந்த 3 புள்ளியை நேராக சுற்றிக்க வேண்டியதுதான். சுற்றிக்கிட்டு இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிட வேண்டியதுதான். இதே மாதிரி இந்த பக்கமும் இதை சுற்றிக்கிட்டு இந்த 3 புள்ளியும் சுற்றிக்கிட்டு இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ண வேண்டியதுதான். இப்போ அடுத்த இன்ட்டு, இதை இதோட ஜாயின் பண்ணிக்கலாம். இது இப்படி போய் இதை சுற்றிக்கிட்டு இப்படி வருது. அதே மாதிரி இது இப்படி போய் இதை சுற்றிக்கிட்டு இப்படி வருது. இந்த 1 புள்ளி இருக்குல்ல, இதை நம்ம இதுலேருந்து இப்படி போடுறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1 தடவை 2 தடவை போட்டு பழகிட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதில் எந்த கஷ்டமும் இல்லை, ரொம்ப ஈஸியான கோலம்தான். சின்ன கோலம், காலை நேர அவசரத்துக்கும் போடலாம், சாயந்தரம் வாச தெளிச்சும் போடலாம். நீங்களும் போட்டு பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு கோலத்தோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.